இன்னைக்கு நாம புதுசா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன ஜோ அச்சுதானந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஜோ அச்சுதானந்தா 2016ல தெலுங்குல ரிலீஸ் ஆன டிராமா த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் என்னன்னு பார்த்தோம்னா 6.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 86% பீப்பிள் இந்த படத்தை பார்த்துட்டு லைக் பண்ணிருக்காங்க. இப்பதான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா அருண்ராஜ் ஆனந்த்ராஜ் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒற்றுமையே இருக்காது. அண்ணங்கார பார்த்தோம்னா தம்பி கிட்டே கடன் கொடுத்து வட்டிக்கு வாங்கிட்டு இருப்பான். இப்படி இருக்க அண்ணங்கார இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா இப்பதான் அப்படி இருக்காங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜோஸ்னா அப்படின்னு ஒரு பொண்ணு இவங்க வாழ்க்கையில வரா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை வருது. பேசாமலே போயிடுறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு 5 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேத்தோட லைஃப்லயும் வரா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்து லைஃப்லயும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. காமெடி எமோஷன் லவ் டிராமா த்ரில்லர்னு சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா நீட்டா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு கேஸ்ட் பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல அண்ணன் தம்பி சண்டை போட்டு திரும்பவும் சேருவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா ஸ்கிரீன்ல காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்பவே எமோஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்ல வந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. காமெடி ரொம்பவே நல்லா இருக்கு. படத்தோட டோட்டல் டுரேஷன் பார்த்தோம்னா 2 hours. இப்ப நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் மட்டும் லைட்டா லேகிங் ஆகும். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். சூப்பரான டிராமா த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்க பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இதே மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ், ஓடிடி ரிலீஸ் அப்டேட்ஸ், டெலிவிஷன் பிரீமியர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.